அப்ப இப்ப என்ன சொன்னோம், சூரியன்ல இருந்து மின்காந்தலை வருகிறது, போட்டோன். மின்காந்தலையை நாங்கள் போட்டோன் என்று சொல்ல போறோம். போட்டோன்கள் வந்து உலோக மேற்பரப்பில் அடிக்க அவர் கொண்டு வர சக்தி அந்த மேற்பரப்புக்கு கொடுக்கிறார். அந்த குடுக்கைக்குள்ள அதுல கிடைக்கிற சக்தியை வச்சு அந்த அணு என்ன செய்யுது, அந்த சக்தியை பயன்படுத்தி அதுல இருந்து இலத்திரன விடுவிக்கும். சோ இந்த இலத்திரன விடுவிக்கிற உந்த செயற்பாடுக்கு தான் நாங்கள் ஒளி மின் விளைவு அப்படின்னு சொல்றோம். அந்த விடுவிக்கப்படுற இலத்திரனுக்கு பேர் சொல்றோம் ஒளி இலத்திரன்கள். ஒளி இலத்திரன்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். சரி, இப்ப இத வடிவா கவனிங்க. இனி சொல்ல போற பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட். இப்ப நான் சும்மா கதைக்கிறதுக்கு ஈஸிக்காண்டி பெருமானங்கள் போட்டு கேட்க போறேன். இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச கன்செப்ட்லயே சொல்லிட்டு வரும்போதல்ல, ஒரு கருவு இருக்குது, இந்த கருவுக்கு எவ்வளவு சக்தியை கொடுத்தாலும் இலத்திரம் விடுவிக்க போகணும்னு கேட்டா இல்ல, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு விட கூட சக்தியை கொடுத்தாதான் இலத்திரம் விடுவிக்கப்படும். ஏன், அந்த இலத்திரன் ஒரு குறிப்பிட்ட சக்தியில கருவோட இருக்கிறானே, அத கரண்டணும் வேண்டா ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தியை விட கூட கொடுத்தாதான் அந்த இலத்திரனை என்ன செய்யலாம், நாங்கள் கருவுல இருந்து கரண்டலாம். ஓகேயா? இப்ப சொல்லுங்க பாருங்க, ஒரு போட்டோன் வந்து, இப்ப ஒரு போட்டோன் வந்து 100 ஜூல் சக்தியை கொண்டு வருது. இப்ப 100 ஜூல் சக்தியோட வருகிறது, வந்தா இந்த மேற்பரப்புல இருந்து இலத்திரன் விடுவிக்கணும். சோ இந்த 100 ஜூல் சக்தியையும் இந்த மேற்பரப்புக்கு கொடுத்து அந்த போட்டோன அந்த மேற்பரப்பு உறிஞ்ச அந்த கொண்டு வர்ற 100 ஜூல் சக்தியையும் என்ன செய்யும், அந்த மேற்பரப்புக்கு கொடுக்கும். சோ மேற்பரப்புக்கு 100 ஜூல் சக்தியையும் கொடுக்கக்குள்ள அந்த 100 ஜூல் சக்தி இலத்திரனை விடுவிக்கிறதுக்கு போதுமா அப்படின்னு பாக்கணும். இப்ப நான் சொல்றேன், இந்த மேற்பரப்புல இருந்து இலத்திரனை விடுவிக்கிறதுக்கு தேவையான சக்தி 150 ஜூல் அப்படின்னா இங்க இலத்திரன் விடுவிக்கப்பட மாட்டேன். இந்த 150 100 எல்லாம் சும்மா விளங்குறதுக்கு அடி சின்ன நம்பர்ல சொல்றேன். அப்ப நீங்க 100 ஜூல கொண்டு வாரீங்க, இதுல இலத்திரனை விடுவிக்கிறதுக்கு தேவையான சக்தி 150 ஜூல். அப்ப இங்க இலத்திரனை விடுவிக்கிறதுக்கு ஏதாவது, ஏன் அந்த போட்டோன் கொண்டு வர்ற சக்தி போதாது இலத்திரனை விடுவிக்க. அப்ப இந்த இடத்துல ஒளிமீன் விளைவு நிகழுமா, ஒளிமீன் விளைவு நிகழாது. இது வழிபட உண்மைதானே, இது எங்களுக்கு கிளியர், இதுல எந்த சிக்கலும் இல்லாம கன்செப்ட் கிளியர். 100 ஜூல சக்தியை கொண்டு வந்தா விடுவிக்க, அப்ப அந்த விடுவிக்கிறத விட கூட சக்தியை கொண்டு வந்தால்தான் இலத்திரனை விடுவிக்கலாம். அது கிளியரே? இப்ப அதே மேற்பரப்பு, இந்த மேற்பரப்புல இலத்திரனை விடுவிக்கிறது தேவையான சக்தி 150 ஜூல். இப்ப ஒரு போட்டோன் 200 ஜூல் சக்தியோட வருது. அப்ப இப்ப 200 ஜூல் சக்தியோட வந்தால் என்ன செய்யும், அந்த போட்டோன் இந்த மேற்பரப்புக்கு 200 ஜூல் சக்தியை கொடுக்கும். 200 ஜூல் சக்தியையும் மேற்பரப்பு கொடுத்தா அந்த கருவுக்கு இப்ப 150 ஜூல் சக்தி கிடைக்கிறதோ, அப்ப கட்டாயம் அங்க இலத்திரன் என்ன செய்யப்படும், விடுவிக்கப்படும். இங்க இலத்திரன் கட்டாயம் விடுவிக்கப்படும். அப்ப இந்த மேற்பரப்புல இருந்து இலத்திரன் விடுவிக்கப்படுது. அது ஓகே, மேற்பரப்புல இருந்து இலத்திரன் விடுவிக்கப்படுது. இப்ப அந்த விடுவிக்கப்பட்ட இலத்திரனுக்கு ஒரு சக்தி கிடையாது, இயக்க சக்தி. கொண்டு வந்த 200 ஜூல் இல்லோ, 150 தானே கருவுல இருந்து விடுவிக்கிறதுக்கு தேவை, நிச்சயமா ஒரு 50 ஜூல் சக்தி இருக்கோ. அந்த 50 ஜூல் சக்திக்கு என்ன ஆகும், புதுதான் கேள்வி. அந்த 50 ஜூல் சக்திக்கு என்ன ஆகும், அந்த 50 ஜூல் சக்திக்கு என்ன ஆகும் கேட்டா, ஒன்றில் அந்த 50 ஜூலை இலத்திரனுக்கு கொடுத்துருக்கலாம். அப்ப இந்த இலத்திரன் 50 ஜூல் சக்தி இயக்க சக்தியோட இயங்கும் போதுமா, ஆனா கட்டாயம் 50 ஜூல கொடுக்கணும் மட்டும் இல்ல, என்ன செய்யலாம், இதுல ஹீட்டா ஒரு 40 ஜூல் சக்தி விரயமாக
ஒரு 10 ஜூல் சக்தியோட இந்த திரளி ஏறினா அதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்ப விடுவிக்கப்படுற எல்லா இலத்திரனுக்கும் 50 ஜூல் சக்தி கிடைக்கிறது இல்ல, கொஞ்சம் வெப்ப சக்தி அவயமாக மிச்சம் அந்த இலத்திரனை கிடைக்கும். இந்த கருத்தை விளங்குதோ? இப்ப இந்த கருத்தை வச்சுக்கோங்க, நான் இப்ப உங்கள்ட்ட இப்படி கேட்கிறேன், எங்க இப்ப ஒரு உலோக மேற்பரப்பு இருக்குது. சோ இது ஒரு உலோக மேற்பரப்பு. சோ இந்த உலோக மேற்பரப்புல இருந்து இலத்திரனை விடுவிக்கிறதுக்கு தேவையான சக்தியை நாங்கள் 150 ஜூலண்ட வெப்பமே. அப்ப மேற்பரப்புல இருக்கிற இலத்திரங்கள் எல்லாத்தையும் விடுவிக்க 150, அது மாறா பெருமா. சோ அந்த 150 ஜூலோட இருக்கிற விடுவிக்கிற தேவையான இலத்திரங்களை மட்டும்தான் விடுவிக்கும். அப்படி எக்கச்சக்கமான இலத்திரம் இருக்குதானே, அது எல்லாத்தையும். இப்ப ஒரு உலோக மேற்பரப்புல இருந்து இலத்திரனை விடுவிக்கிறதுக்குரிய சக்தி வந்து மாறுது. அந்த 150 ஜூலண்ட எப்ப இலத்திரனை விடுவிக்கிறதுக்கு தேவையான சக்தியை 150 ஜூலண்ட். ஓகேதானே? சோ அது மாறலியா இருக்கேக்குள்ள இப்ப போட்டோன் ஒண்ணு வந்து படுது, 200 ஜூல் சக்தியுடைய போட்டோன் வருது. இப்ப வந்து வர்ற எல்லா போட்டோனுமே 200 ஜூலன்னு வைக்கும். இப்ப இதுல 5 போட்டோன் வருது, 5 போட்டோனுமே 200 ஜூல் சக்தியோட வருது. இப்ப 5 போட்டோன் தான் வருது, எத்தனை இலத்திரங்கள் விடுவிக்கப்படும்? 5 போட்டோன் வரைக்குள்ள அங்க எத்தனை இலத்திரங்கள் விடுவிக்கப்படும்? இந்த இடத்துல 5 இலத்திரங்கள் மட்டும்தான் விடுவிக்கப்படும். ஓகே, ஒரு போட்டோனுக்கு ஒரு இலத்திரம் தான் விடுவிக்கணும். ஒரு போட்டோன் அடிக்க ஒரு இலத்திரம் அந்த இலத்திரம். இப்ப நீங்க இப்படி யோசிக்கலாது, இதுல ஒரு 50 ஜூல் மிச்சமா இருக்கு, இதுல ஒரு 50 மிச்சமா இருக்கு, இதுல ஒரு 50, 150, அந்த 150 சேர்ந்தோண்டு விடுவிக்க மாட்டேன். ஒரு போட்டோனுக்கு ஒரு இலத்திரம், அப்ப இங்க 5 இலத்திரம் விடுவிக்கப்படும். ஓகே, அப்ப இதுல எத்தனை? 5 இலத்திரம் கட்டாயம் விடுவிக்கப்படும். ஏன்? இலத்திரங்களை விடுவிக்கிறதுக்கு தேவையானவருடைய கூட சக்தி வருது எல்லாம். இப்ப கட்டாயம் இலத்திரம் விடுவிக்கப்படும், 5 இலத்திரம் விடுவிக்கும். இந்த சிச்சுவேஷனுங்க, இப்ப நான் கதைக்கிற சிச்சுவேஷனுக்கு தான் 5 இலத்திரங்கள் விடுவிக்கப்படும். இப்ப இந்த 5 இலத்திரங்கள் விடுவிக்கப்பட்டா இந்த 5 இலத்திரண்டையும் இயக்க சக்தி எப்படிப்பட்டதா இருக்கும்? இந்த 5 இலத்திரண்டையும் இயக்க சக்தி எப்படிப்பட்டதா இருக்கும்? சமனா இருக்குமா இல்லையா? ஐந்து இலத்திரங்களின் இயக்க சக்தி சமனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமனா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். இப்ப நான் கேட்கிற 5 தானே, ஆனா ரியலா பாக்கொண்டு எக்கச்சக்கமான இலத்திரங்கள் போட்டோன் வந்து படுவாங்க. சோ கண்ணுக்கு இலத்திரம் விடுவிக்கப்படும். அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்தியோட விடுவிக்கும். அது ஏன்? அதுக்குதான் நான் முதல் விளையாடப்படுத்தினேன். என்ன விளையாடப்படுத்தினான்? இப்ப 200 ஜூல் சக்தியோட வரைக்குள்ள 150 விடுவிக்கிறதுக்கு போ மிச்சம் 50 இருக்கோ, அந்த 50 இலத்திரனுக்கு கொடுக்கலாம், கொடுக்காமலும் விடும். வெப்பமா இருந்து மாறலாம். சில கொஞ்சம் சக்தியை கொடுத்துட்டு கொஞ்சம் வெப்பமா வெளிய மாறலாம். அப்ப எங்களுக்கு இலத்திரனுக்கு கொடுத்தது எவ்வளவு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த ஒவ்வொரு இலத்திரண்டையும் இயக்க சக்தி வித்தியாசமா இருக்கும். சமனாயும் இருக்கலாம், வித்தியாசமா இருக்கும். அப்ப கட்டாயம் வித்தியாசம், எல்லாத்துக்கும் ஒரே அளவு கிடைக்காது. ஓகேயா? உந்த குந்து தான் வடிவ வழங்கிடுவான். இப்ப அப்ப ஒவ்வொரு இப்ப அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த இலத்திரங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேக்சிமம் சக்தி என்ன? 5 இலத்திரங்கள்ல
இளைஞர்களுக்கு உயர் சக்தி கிடைக்கலாம் இல்ல மேக்சிமம் கிடைக்கக்கூடிய சக்தி என்ன கிடைக்கும்னு சொல்ல மாட்டேன் கிடைக்கக்கூடியது நீங்க எதிர்பார்க்கிறீங்க கிடைக்கலாம் அப்படி கிடைக்கக்கூடிய மேக்சிமம் சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா 50 ஆனா அந்த 50 எல்லாத்துக்கும் கிடைக்குமோன்னு கேட்டா தெரியாது கிடைக்கலாம் ஏதோ ஒன்றுக்கு கிடைக்கும் அப்ப இவர் பெறக்கூடிய மேக்சிமம் சக்தி 50 ஓகே இது விளங்குது தானே உதவச்சு கொண்டுதான் நான் எஸ்டி ஜாமாட சொல்ல போறேன் ஐந்து சாப்பாடு சொல்றேன் புதர் இன்னொரு கேன்சத்தை நான் கேட்கிறேன் இப்ப இதுக்கு நீங்க அடுத்து சொல்லுவீங்க அப்ப இந்த மேற்பரப்பு இந்த மேற்பரப்புல இளத்திரனை விடுவிக்கிறதுக்கு தேவையான சக்தி 150 அவன் இந்த இளத்திரனை விடுவிக்கிறதுக்கு தேவையான சக்தி இருக்கல்ல இளத்திரனோட விடுவிக்கிறதுக்கு தேவையான இழிவு சக்தி ஆ குறைஞ்ச சக்தி 150 அந்த சக்திக்கு நாங்க ஒரு பேர் சொல்றோம் என்னன்னு சொன்னா வேலை சார்பு ஒரு மேற்பரப்புல இருந்து இளத்திறனை விடுவிக்கிறதுக்கு தேவையான ஆக குறைஞ்ச சக்தி இதை விட கூட சக்தி இருக்கலாம் அடுத்தடுத்த ஓட்டுல இருக்கிற ஒழுக்கில இருக்கிற இளத்திறங்களை விடுவிக்கணும்னா கூட சக்தி தேவைப்படும் அந்த இளத்திறங்களை விடுவிக்கிறதுக்கு தேவையான இழிவு சக்தின்றது அந்த ஏதோ ஒரு ஒழுக்கில இருக்கிற இளத்திறங்கள் அப்படி கணக்காணிக்கல் இருக்கு தானே அந்த ஒவ்வொன்றிலையும் இருக்கிற அந்த இழிவு சக்தி வேலைச்சார்பு அப்படின்னு சொல்றோம் வேலைச்சார்பு கூட கூட சக்தியும் இருக்கு ஏன் வேற ஒழுக்கில இருக்கிற இடத்துல முடிக்கணும்னா கூட சக்தி தேவை அதான் முதல் கேட்டோம் இப்ப நான் இந்த வேலைச்சார்பு 150 இப்ப வேலைச்சார்பு என்ன ஒரு மேற்பரப்புல இருந்து இளத்திறனை விடுவிக்கிறதுக்கு தேவையான ஆக குறைஞ்ச சக்தி சொல்லுங்க இதுல எத்தனை இளத்திரங்கள் வைக்கும் ஒரு போட்டோன் வருது 400 ஜூல் சக்தியை கொண்டு வருது இப்ப எத்தனை இளத்திரங்கள் விடுவிக்கப்படும் இப்ப ஒரு இளத்திரம் தான் விடுவிக்கணும் இதான் நான் அப்பதான் தெரிவிக்க சொன்னேன் சொன்ன தமிழ்ல மாற்றம் இல்லதானே ஒரு போட்டோன் ஒரு இளத்திரம் தான் விடுவிக்க வேண்டாம் அது எவ்வளவு சக்தியை கொண்டு வந்தாலும் ஒரு இளத்திரம் தான் விடுவிக்கும் ஒரு போட்டோனுக்கு ஒரு இளத்திரம் அத்த கணக்குல மாற்ற முடியும் அப்ப 5 போட்டோன் வந்து பட்டா 5 இளத்திரம் ஓகே அந்த கன்செப்ட் விளங்கி இருக்கோம் ஓகே ஒரு போட்டோனுக்கு ஒரு இளத்திரம் தான் எவ்வளவுதான் சக்தியை கொண்டு வந்தாலும் விடுவிக்க இடம் சரி இப்ப ஐன்ஸ்டீன் இப்ப என்ன சொல்ல வர்றாருப்பா இப்ப ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா ஒரு உலோக மேற்பரப்புல இருந்து ஒரு மேற்பரப்புல மின்காந்தலைகள் வந்து படையிட்டுல அந்த மின்காந்தலை ஒரு சக்தியை கொண்டு வரந்தானே அது கொண்டு வர்ற சக்தி என்ன அந்த மின்காந்தலை நம்ம எஃப் என்றா இவர் கொண்டு வர்ற சக்தி வந்து அது ஒரு இளத்திரை விடுவிக்குதுன்னு சொன்னா இது என்ன வேலைச்சார்பை விட கூடின சக்தியை கொண்டு வந்தா விடுவிக்கலாம் இளத்திரன்னு விடுவிக்கணும் விடுவிச்சா இது கொண்டு வர சக்தி எச்எஃப் வந்து வேலைச்சார்பு சக மேக்சிமம் இயக்க சக்தி அப்படின்னு சொல்லு எச்எஃப் இஸ் ஈக்வல் 5+ கேஇ மேக்ஸ் என்ன விடுவிக்கப்படுற இளத்திரண்ட உயர் இயக்க சக்தி என்ன அப்ப சொன்னாங்க 200 வந்தது விடுவிக்கிறதுக்கு 150 அப்ப மேக்சிமம் இயக்க சக்தி என்ன 50 அதுக்கு மட்டும்தான் இந்த ஜாபாடு வேண்டும்
இதுதான் ஐன்ஸ்டீன் சமன்பாடு, எச்எஃபிசி ஒளிமின் விளைவுக்குரிய ஐன்ஸ்டீன் சமன்பாடு. எச்எஃபிசி ஈக்குவல் 5 பிளஸ் கே இமெக்ஸ். ஓகே, அப்ப இந்த சமன்பாடு எதுக்கு செல்லுபடியாகுங்களும் ஆகும், உயர் சக்தியோட விடுவிக்கப்படுற இலத்திரனுக்கு மட்டும்தான் பொருந்தும். எல்லா இலத்திரனுக்கும் இந்த சக்தியை போடையும், இது தாமல போடையும். விடுவிக்கப்படுற எல்லா இலத்திரனுக்கும் இந்த சாம்பாடு பயன்படுத்தினாங்க, உயர் சக்தியோட விடுவிக்கப்படுற இலத்திரங்களுக்கு மட்டும்தான் இந்த சாம்பாடு போடலாம். இது கிளியரா வணக்கம் பண்ணிக்கிறேன். கொண்டு வர்ற சக்தி, அது இலத்திரனை விடுவிக்கிறப்படுறதுக்கு தேவையான விளிம்பு சக்தி வேலை சார்ந்து சக மேக்சிமம் இயக்க சக்தி. ஓகே, இப்ப நாங்கள் இந்த ஒளிமின் விளைவு இதனை சாம்பாடு சொல்லிட்டோம். HFC equal 5 plus KMX என்று சொல்லி இந்த ஒளிமின் விளைவு நாங்க என்ன செய்ய போறோம்னா, இந்த பொன்னிலை மின்காட்டியை வச்சுக்கொண்டு அவர் அணைக்க போறோம். உங்களுக்கு தெரியும் பொன்னிலை மின்காட்டி அப்படின்னு சொல்றேன். இதுல இந்த உங்களுக்கு தெரியும் இந்த சோடியம் இருக்குல்ல, சோடியத்தை நாங்க வழியில வைக்கிறது இல்லையே, சோடியத்தை வழியில வைக்கிறது இல்லை. ஏன் என்னதான் பிரச்சனை, இந்த ஒளிமின் விளைவுதான் பிரச்சனை. என்ன நடக்கும் சொன்னா, அந்த சோடியம் ஒளியில மஞ்சள் ஒளி பட்டாலே அந்த மஞ்சள் ஒளிக்கு ஒரு சக்தி இருக்குன்னா, நார்மல் விப்ஜியோர்ல இருக்கிறவங்க கற்பள ஒளியில மஞ்சள் நிற ஒளி இருக்குல்லோ, அந்த மஞ்சள் நிற ஒளி வந்தாலே அந்த ஒளியில இருந்து அந்த ஒளிப்பாடைய கீழே திறம முடிவிக்கணும். அது ஒட்சிசனோட ரியாக்சன் அடையும். இன்னொரு ரீசன், அங்க ஒளிமின் விளைவு நிகழும். உலோக மேற்பரப்புல சொந்த மஞ்சள் ஒளி பட்டா அதுல இருந்து இலத்திரம் முடிவிக்கும், சோடியத்துல இருந்து இலத்திரம் முடிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கும், நோமலா ஒளிப்பாட்டு கொண்டே இருக்கும். அடுத்து ஒட்சிசனோட ரியாக்சன் அடையும் இன்னொன்று. அதனால அதை நாங்க மண்ணெண்ணைக்குள்ள வைக்கிறோம் இல்லையா. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நோமல் ஒளி கற்புள ஒளி படையக்குள்ளேயே சோடியத்துல இருந்து இலத்திரங்கள் விடுவிக்கப்படும், ஒளி இலத்திரங்கள் விடுவிக்கும். அப்படி என்ன, அது இந்த வேலை சார்ந்து குறைவு. ஏன், இலத்திரனை விடுவிக்கிறதுக்கு தேவையான சக்தி குறைவா இருக்கு. இப்ப இந்த நாகம் இருக்கிறதா, அவன் நாகத்தகட்டிருக்கோம், இந்த நாகத்தகட்டுல அல்ட்ரா வயலட் கதிரை படைச்சது யூவி ரேஸ் இருக்கலாம். யூவி ரேஸ படைச்சிடமன்னா அந்த நாகத்தகட்டுல இருந்து இலத்திரங்கள் விடுவிக்கும். நாகத்தகட்டுல இருந்து இலத்திரங்களை விடுவிக்கிறதுக்கு யாரு வேணும், யூவி ரேஸ் வேணும். சரி, இப்ப இந்த அலைநில வரிசையை பாருங்க, விப்ஜியோர் பாத்துறாங்க, அதுக்கு மேல இருக்கிறது இன்ஃப்ராரு, கீழே இருக்கிறது அல்ட்ரா. இது 400 நானோமீட்டர், இது 700, இது 1 மில்லிமீட்டர். மேல இருந்து கீழே போக அலைநீளம் என்ன செய்யும், குறையுது. மேல இருந்து கீழே போக அலைநீளம் குறையுது. அப்ப மீறன் என்ன செய்யும், கூடும். கதியில மாற்றம் இல்லையே, வழியில் ஒளியுங்கள் மின்காந்தலை கதி வந்து மாறாது. அப்ப அலைநீளம் குறைகிற நேரம் மீறன் கூடும். அப்ப யாருக்கு மீறன் கூட, அல்ட்ரா வயலட்டுக்கு மீறன் கூட. அப்ப நாகத்தகட்டுல அல்ட்ரா வயலட் கதிர் படையக்குள்ள இல்லத்திறம் அடிக்கப்படும். ஏன், நாகத்தகட்டுல வேலை சார்பு கூட. அப்ப மீறன் கூடின ஒளிப்பட்டாதான் அதுல இருந்து இலத்திரம் அடிக்கணும். இந்த அல்ட்ரா வயலட் நாகத்தகட்டுல இருந்து விடுவிக்கிறதுக்கா, இதை வச்சுக்கொண்டு நாங்க இந்த ஒளிமின் விளைவு பொன்னிலை மின் காட்டில அவதானிக்க போறோம். இப்ப பொன்னிலை மின் காட்டி, சோ பொன்னிலை மின் காட்டில இது இலை இப்படி இருக்குது, இதுல நாகத்தகடு இருக்கு. ஓகே தானே,
இந்த நாக தகட்டில நான் அல்ட்ரா வயலட் கதிர படைச்சது. அவன் தொடர்ந்து அல்ட்ரா வயலட் கதிர் படைது. இப்ப என்னத்து அவதானிப்பீங்க? இந்த நாக தகட்டில அல்ட்ரா வயலட் கதிர் படைக்க நீங்க என்ன அவதானத்தை அவதானிப்பீங்க? சோ தொடர்ந்து இந்த கதிர் படைக்க இதுல இருந்து தொடர்ந்து இலத்திரங்கள் விடுவிக்கப்படும். சோ இலத்திரங்கள் விடுவிக்கப்பட்டு இலத்திரம் வழியால போயிடும் இல்லையா? சோ இதுல இருந்து இலத்திரங்கள் விடுவிக்கப்பட்டு இலத்திரங்கள் வழியால போகணும்னா இதுல பிளஸ் ஏற்றம் உருவாகும். அந்த உருவாகிற பிளஸ் ஏற்றம் எல்லா இடமும் பரவும் இல்லையோ? தள்ளி தள்ளி நீக்கும். அப்ப அந்த பிளஸ் ஏற்றங்கள் பரவிக்க இந்த இலை விதியில தான் அவதானிக்கலாம். விளை விரியும். அப்ப இங்க ஒளிமின் விளைவு நிகழ்வு. ஓகேதானே? அப்ப ஒளிமின் விளைவு நிகழ்றத நாங்க அவதானிச்சிட்டோமா? இலத்திரங்கள் விடுவிக்கப்படுறதாலதான் பிளஸ் ஏற்றம் வந்து விரியும். ஆனா இப்ப எங்களுக்கு இலத்திரம் தான் விடுவிக்கப்படுறான்னு தெரியாது, விரியுதுன்னு தெரியும். அப்ப ஏற்றம் வருகுதுன்னு தெரியும். இதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா இத முதல்ல மறையேற்றம் ஏற்றி வச்சிருக்கேன். இது மின்புலத்திலேயே காய்ச்சினாங்க. இப்ப என்ன செய்யிருக்கேன்? இத மைனஸ் ஏற்றம் ஏற்றி வச்சிருக்கேன். மின்காட்டி ஆரம்பத்துல மறையேற்றப்பட்டது, இப்ப அல்ட்ரா வயலட் கதிர படைச்சது. இப்ப உங்களோட அவதானம் என்னவா? இந்த அல்ட்ரா வயலட் கதிர் படைக்க உங்களோட அவதானம் என்னவா இருக்கும்? இல்லை சுருங்கும். ஏன்? இதுல இருந்து இலத்திரம் விடுவிக்கப்படுது இல்லையா? இலத்திரம் விடுவிக்கப்பட இந்த மைனஸ் அந்த மைனஸ பிடிச்சி தள்ள இலத்திரம் வழியால போயிடும். இலத்திரம் ஒன்று வழியால போயிருக்காங்க, பிளஸ் ஒன்று உருவாகுமே. அப்ப அது உருவாகிற பிளஸ் மைனஸ் நியூட்ரல் ஆயிரும், இன்னொரு பிளஸ் உருவாகி நியூட்ரல் ஆயிரும். அப்படி பிளஸ் மைனஸ் உருவாகிற பிளஸோட மைனஸ் சேர்ந்து நியூட்ரலாக நியூட்ரலாக அந்த பொன்னிலை மின்காட்டில இருக்கிற மைனஸ் குறையும். அப்ப இதுல இருக்கிற மைனஸ் குறைஞ்சால் இலை என்ன செய்யும்? ஏற்றம் குறையுது, தள்ளுவிசை குறையும், சுருங்கும். அப்ப இந்த பொன்னிலைகள் சுருங்குறது அவர் அனுப்பார். ஓகேயா? இலைகள் சுருங்குறத நீங்க அவர் அனுப்பிக்கணும். அதே மாதிரி இப்ப ஆல்ரெடி நேரேற்றப்பட்ட பொன்னிலை மின்காட்டி நேரேற்றி வச்சிருக்க, நேரேற்றப்பட்ட பொன்னிலை மின்காட்டிய அல்ட்ரா வயலட் கதிர படைச்சது என்ன? இப்ப இளைந்த விரிவுக்கு என்ன எலக்ட்ரிக் பீல்டையும் காய்ச்சினாங்க, என்ன நடக்கும்? மாறாது. ஏன்? இதுல பிளஸ் ஏற்றம் ஆல்ரெடி இருக்கு. இப்ப இந்த இலத்திரம் விடுவிக்கப்பட, இலத்திரம் விடுவிக்கப்பட இந்த பிந்த இலத்திரம் போவாது. எங்க போறது? இலத்திரம் விடுவிக்க உடனே இதுல பிளஸ் இருக்கு, புடிஞ்சு என்ன செய்யும்? புடிச்சு நீங்களாங்க. இந்த பிளஸ் எங்க மைனஸ் பார்த்து கொண்டிருக்குது, அது சேர்றதுக்கு. அப்ப அந்த கருவுல இருந்து ஒரு இலத்திரம் விடுவிச்சா அந்த இலத்திரம் கோவிடுமோ? பிடிச்சாலும் நியூட்ரல் ஆகிடும் இல்லையா? அதுல இருக்கிற பிளஸ் பிடிச்சதை நியூட்ரல் ஆகி போவிடாது. அப்ப இந்த இலத்திரம்ல இருந்து, இந்த மேற்பரப்புல இருந்து இலத்திரம் வெளியாக போக இயலாது, அந்த பிளஸ் நியூட்ரல் ஆயிடும். அப்ப ஒரு இலத்திரம் விடுவிக்க ஒரு பிளஸ் கூடும். இப்ப இந்த ஒரு இலத்திரம் இந்த பிளஸோட சேர்ந்து ஒரு பிளஸ் இல்லாம போகுது. ஒரு பிளஸ் கூடுது, ஒரு பிளஸ் இல்லாம போகுது. மாற்றம் ஏற்படுமா பிளஸ்ல? இல்ல. சோ நேரேற்றத்தின் அளவுல மாற்றம் இல்லை, அப்ப இளைந்த விரிவுல மாற்றம் இல்லை. அது அப்படியே ஓகே. சோ இப்படி நாங்கள் இந்த அவதானங்களை அவதானித்துக் கொள்ளலாம். சோ அப்ப இந்த ஒளிமின் விளை வேண்ட கன்செப்ட் இதுதான். பேசிக் விளங்குது என்னண்டு? அது வடிவா விளங்கி இருக்கோம். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இனி கொஞ்சம் இதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா கேட்க போறோம். உதிரியப்படுற மாற்றங்களை பற்றி